வெல்கம் டு ஆல். இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கப். ஸோ என்ன பேக்கப் பண்ண போகிறோம்? ஸோ நம்ம விண்டோஸில் நமக்கு நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், சம்டைம்ஸ் நமக்கு கிராஷ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம டேட்டாஸ் வந்து பேக்கப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நார்மல் பேக்கப் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை ஒரு பென்ட்ரைவ்லேயோ இல்லை ஆர் ஒரு கூகுள் ட்ரைவ்லேயோ நம்ம பேக்கப் பண்ணி வச்சுருப்போம். தட் இஸ் ஒரிஜினல் டேட்டாவை நம்ம பேக்கப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸில் நமக்கு பேக்கப் சர்வீசஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூலியமாக நம்ம பேக்கப் எடுத்தோம்னா நமக்கு ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் எந்தெந்த ட்ரைவெலாம் பேக்கப் எடுக்கணும்னு முதலே சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எத்தனை நாளைக்கு ஒர்க்காக எடுக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம அதில் கொடுத்துடலாம். ஸோ வாங்க போகலாம், அது எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்றது. ஸோ சர்ச்சில் போய் பேக்கப் செட்டிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபைல்ஸ் டு ஒன் ட்ரைவ் இருக்குது. நமக்கு விண்டோஸில் நீங்கள் அந்த ஒன் ட்ரைவ் சர்வீசஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ஒன் ட்ரைவ்லேயே இப்போ நீங்கள் போய் பேக்கப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நான் என்னோடய டிஸ்க்லே இல்லை பென் ட்ரைவில் தான் நான் பேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் டேர்ன் ஆன். நார்மலாக பேக்கப் ஆஃபில் இருக்கும், நம்ம ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். பேக்கப் ஃபை அப் மை ஃபைல்ஸ் டெய்லி எடுக்கணுமா, டெய்லி எவ்ரி ஹவர்ஸ் எடுக்கணுமா, எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் எடுக்கணுமா, டெய்லி எடுக்கணுமா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் டெய்லி என்னோட கண்டென்ட்டை வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எடுத்துக்கலாம். கீப் மை பேக்கப்ஸ், ஸோ எவ்வளோ நாளைக்கு என்னோட பேக்கப்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக சிசிடிவி கேமராலாம் எடுத்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கடுத்து டெலீட் ஆகிடும். ஸோ நமக்கும் இங்கே அதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் பேக்கப் பண்ணுற டேட்டாஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு அது லைவாக இருக்கணும் அப்படின்றதே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபோர் ஹவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டூ இயர்ஸ், ஒன் இயர்ஸ். ஸோ நான் ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்போவுமே நமக்கு பெர்மனண்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜில் இருக்கும். தென் எந்தெந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம பேக்கப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஒரு ஃபோல்டரை கொடுத்து பேக்கப் பண்ண சொல்லலாம். இல்லை ஆல்ரெடி நமக்கு டவுன்லோட்ஸ், ஃபேவரட்ஸ், காண்டாக்ட், ஒன் ட்ரைவ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருந்தால் கூட நம்ம கண்டென்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க, அடுத்து எக்ஸ்க்ளூட் திஸ் ஃபோல்டர். ஸோ ஒரு இப்போ ஒரு சி ட்ரைவை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணுறீங்க, அதில் எக்ஸ்க்ளூட் பண்ணி எனக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேண்டாம், அதை மட்டும் எனக்கு பேக்கப் பண்ண வேண்டாம், மிச்சம் எல்லாத்தையுமே எனக்கு பேக்கப் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூட் த ஃபோல்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் பேக்கப் ஆகாது, ரிமைனிங் எல்லாமே பேக்கப் ஆயிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பேக்கப் நவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் ஆயிடும். ஒன்ஸ் பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிரும், அந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் என்டையர் ஃபைல்ஸு அண்ட் ஃபோல்டர்ஸ் காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் பேக்கப் பண்ண ஒரே ஒரு ஃபைலை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன் ஃபியூச்சர்ஸ் அகைன் நீங்கள் சிஸ்டத்தில் எதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஓஎஸ் போட்டு அந்த பேக்கப் ஃபைலை மட்டும் ரன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் அப்படியே சேவ் ஆயிரும். ஸோ இது இப்போ எல்லாம் எங்கே போய் பேக்கப் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நான் அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதிலே நம்ம சேவ் ஆகியிருப்போம். ஸோ நமக்கு இங்கே டோட்டல் ஸ்பேஸ் அண்ட் ஃபைல் டூவில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ இந்த ஃபைல் ஹிஸ்ட்ரியில் தான் நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற அந்த நீங்கள் எந்த ஃபோல்டரை பேக்கப் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.